வணக்கம் மகளி ஓகே சிந்து விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபைவ் ஜி சும்மா போகும் நான் ஏன் அப்படி சொல்கிறத அதை வந்து நம்ம போய் இப்படி கண்ண வரோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் கொடுக்க போகிற மகளே இவன் எவ்வளோ பெரிய மனசு கொண்ட கண்ணான்னு நீங்களே இது மூலிமா தெரிஞ்சுப்பீங்க. ஓகேட்டு அந்த ஃப்ரீ அமௌண்ட் நம்மளுக்கு எப்படி கொடுக்க போகிறான், அது கூட கொடுக்க போகிறானா இல்லை வேறு விதத்தில் எதாவது கொடுக்க போகிறானா அப்படின்ற ஒரு மேட்டர் பற்றி வீட்டில் பார்க்கலாம். ஓகே ரேட் இப்போ தான் மெயின் விஷயத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு அதே அப்படின்னு கேட்டீங்கன்னா பைப்பில் கண்ணாக ஃபைனலாக நம்மளுக்கு அந்த அட்டிக் ப்ளூ பண்டில் ஒரு வழியாக நம்மளுக்கு திருப்பி ரிட்டன் பேக் போடுறேன் அப்படின்னு கொஞ்சமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ ஓகே ரேட் அது எந்த யூன் மூலிமா நம்மளுக்கு வரப்போது எப்போ வரப்போது அப்படின்ற மேட்டர்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது சும்மா வேறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்காஃப் இருக்க மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் வந்துருக்குது. அந்த ராயல்லாம் நிறைய செருவுக்கு வந்துருச்சு, பட் நம்ம செருவுக்கு வருமா அப்படின்ற ஒரு மேட்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு கோப்புக்கு எதுவுமே பண்ணிவிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா வேறு லெவலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ சும்மா வேறு லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடுகளை இப்போ எல்லாம் எதுவுமே இல்லை, நம்மளோட கால் பேக் ஈவெண்ட் தான். நார்மலாக நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விளாடாமல் இருப்பாங்க ஃப்ரீ ஃபயரை, அவங்கள வந்து நம்மளோட லிங்க் வச்சு அவங்களை இன்வைட் பண்ணி வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கால் பேக் ஈவெண்ட் தான். இந்த கால் பேக் ஈவெண்ட் மூலிமா நம்மளுக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா, இந்த எப்படி சொல்கிறது இது என்ன கலரா, கத்திரி ப்ளூ கலரோ வயலட் கலரோ ஓகே எது ஓடுங்க. ஸோ இந்த கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கலர் பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு டைமண்ட் இருக்கு மக்களே ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாக்ஸ் வாங்கி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட் உள்ள சான்ஸ் இருக்குது. பட் டைமண்ட் மட்டும் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்காது, அது கூட சேர்ந்து ஸ்கேனரு கோனரு அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்களுக்கு டைமண்டும் உள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே ஸோ அது வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு வருமா, சி அதை வந்து எப்படி சொல்கிறது நம்ம சர்வலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடி விரல் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இது கோபரா கொலாபரேஷனோட தான் லிங்க் ஆயிருக்கு, ஆனால் நம்மளுக்கும் வந்தால் வரும் ஓகேங்களா. ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம வேறு லெவலுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஓல்டு பண்டு நம்மளுக்கு வரப்போகுது. என்ன பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே விட்ட மேஜிக் கியூப்ல விட்ட ஏற்கனவே எப்படி சொல்கிறது இத்து போன பண்டில் இப்போ ரொம்ப ரேராச்சு ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே மேஜிக் கியூப்ல விட்டு எப்படி சொல்கிறது யாவனாண்டா இந்த பண்டில்லாம் வாங்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போயே யாருமே வாங்கலை. பட் இப்போ வந்து இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது திருப்பி ரிட்டன் பேக் வரப்போகுது நம்ம சர்வருக்கு ஓகேங்களா. அது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து சம்மர் ஸ்பின் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கான். ஆக்சுவலாக நம்மளுக்கு சம்மர் ஸ்பின் ஏற்கனவே வந்துருச்சு, அந்த என்னது அந்த கட்டான கொடுவ மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அது ஏற்கனவே நம்மளுக்கு வந்துச்சு. பட் திருப்பியும் வந்து நிறைய சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து விட்டுருக்கான். பட் நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் மூலிமா வரும். அது மட்டும் இல்லாமல் இது ரிட்டன் பேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிட்டன் பேக் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்கு மக்களே ஓகேங்களா. பட் இந்த ஈவெண்ட்டில் வராது, வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்டில் வர வாய்ப்பு நிறையா வைக்குது ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்அப் எடுக்கிற எமோட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வரப்போகுது மக்களே. அதாவது புஷ்அப்னா நம்ம பயப்படுங்க ஒத்த கையில் இருப்பாங்க இல்லை ரெண்டு கையில் கூட முக்கி முக்கிய எடுத்துருவோம். பட் இந்த பயப்பில் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க, ஒரே ஒத்த என்னது ஒத்த வரலில் பார்த்தீங்கன்னா அவன் புஷ்அப் எடுக்கிற மக்களே. இதெல்லாம் ரியாலிட்டியில் உண்மையானு கேட்டிங்கன்னா ரியாலிட்டியில் இதில் மாதிரிலாம் பாசிபிளே கிடையாது. பட் இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து ஒன் ஆஃப் த அனிமேஷன் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா ஒத்த வரலில் எடுக்கிற மாதிரி ஒரு எமோட் விட்ற மக்களே நம்ம பயப்பில் டூபுகாக ஒரு கர்ணாக்கரன் ஓகேங்களா. அந்த எமௌண்ட் நம்மளுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக வரக்குள்ள மேபி ரொம்பவே நிறையா வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வர ஓகேங்களா. ஓகே ஸோ அதை ஃபஸ்ட்டு விஷயமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துச்சுன்னா ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் ஃப்ரீயாக வர வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெய்லியுமே கன்க்ரேட்ஸ் தரான், அது வேறு ரீலிம் கூட வேறு டெய்லியுமே நம்ம இந்தியன் அஃபிஷியல் சேனல் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கான். அது மாதிரி டெய்லியுமே ஒரு ரீடிங் கோட் கொடுத்து ஒரு ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். மேபி நம்மளுக்கு இது வந்து டே ஃபைனல், அதாவது லாஸ்ட் டே, அதாவது ஃபைனல் அன்றைக்கி நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஒரு எமௌண்ட் பார்த்தீங்களா அந்த ஒத்த கையில் ஒத்த வரலில் எடுக்கிற எமௌண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த எமௌண்ட் உங்களுக்கு மேபி கிடைக்க ஃப்ரீயாகவே கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த மொக்க எமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது நிறைய செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டான் ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்கிறது நம்மளுக்கு இந்த எப்படி ரோஸ் எமௌண்ட்லாம் ஹார்ட் எமௌண்ட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டே வரதுக்கு முன்னாடி மற்ற சர்வருக்குலாம் இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தான். பட் நம்ம சர்வருக்கு எப்படி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் கொடுத்தான் நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ அந்த ஒத்த கையில் ஒத்த வரல அதே ஒத்த வரல தம்பிள்ஸ் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அது அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்குலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கான். மேபி நம்மளுக்கு ஃப்ரீயாக வரணும்னு
நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்தியன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் மூலிமா மட்டும்தான் வரும் தவிர வேறு எதுலேயும் வர வாய்ப்பு இல்லை மக்களே. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 மந்த் இருக்கு கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ்லாம் வர, வெயிட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறது. ஓகே, ஆ இப்போ நம்ம ஒரு அருமையான ராயல் பார்க்க போகிறோம் மக்களே. என்ன ராயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல்னு கேட்டிங்கன்னா பார்க்க கோல்டு மருந்தாக இருக்கும், பட் இது வந்து அப்படி ஒரு 1 of the 18 ரூபா குரு. ஓகேங்களா, பட் இது வந்து நம்மளுக்கு வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காஃப் ராயல். ஓகேங்களா, அதாவது விதவிதமாக சலிச்சின் தர கச்சிப்லாம் இருக்குது, அதில் எந்த சலிச்சின் கச்சிப்பு உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது. பட் இது எப்படியான எப்படியா வட்ட ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டு. இருங்க அந்த ஈவெண்ட்டை காமிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் மக்களே பஃப் மாஸ்க்கும் ராயல் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாஸ்க் பிடிச்சிருக்கோ அந்த மாஸ்க்லாம் வாங்க முடியாது, அப்படியே ரேண்டமாக உழுகுற மாஸ்க் தான். ஓகேங்களா, பட் இதில் நல்லா ஒன்று கவுஞ்சு பாருங்களேன், ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க செப்பல் இருக்குது மக்களே, அங்கே பாருங்கள் அந்த ஒயிட் கலர். ஓகேங்களா, அது 1 of the பிள்ளைங்க செப்பல். நானும் இதே மாதிரி செப்பல் தான் வச்சுக்கிறேன். இது பார்த்தோன்னே என் நமக்கு தான் என் செப்பல் எப்படி ஃப்ரீ ஃபயர் கண்ணாக்காரன் போட்டிருக்கான் அப்படின்னு நான் திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் நம்மளுக்கு ஒரு வருது மக்களே, பிள்ளைங்க செப்பல். ஓகேங்களா, வேற லெவலுக்கு இருக்கும். ஏன்னா நார்மலாகவே நம்மலாம் வீட்டில் போட்டிருந்தாலும் அது செம்மையாக இருக்கும் செப்பல். இல்லை வேறு ஃப்ரீ ஃபயரில் வேறு விட்டானா ஓகே, எனிவே நல்ல விஷயம் தான். எவ்வளோ இருந்தாலும் நம்ம அந்த பிள்ளைங்க செப்பலை வாங்க முட மாட்டோம், ஏன்னா அது 1 of the சூப்பரான செப்பல், எனக்கு பிடிச்ச செப்பல். ஓகேங்களா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற டுபா ஒரு மேட்டர் கீழே கமெண்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி நம்மளுக்கு மந்திரம் ஓதி விட்ட காரணத்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைமண்ட் 50 டைமண்ட் தான் சரியே தெரில, ஆனால் அல்பமாக 50 டைமண்ட்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க ஐயோ ஐயோ, எனக்கே பார்த்தீங்கன்னா சீப்பாக போச்சு. அடம் கொய்யால இது வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்பின்ல கூட கிடைச்சது இல்லையே, எப்படா இது அப்படின்ட்டு எனக்கே ஷாக் ஆச்சு. பார்த்துக்கோங்க, 50 டைமண்டில் MP40 வாங்கின ஒரே ஆள் நான் தான் தான் இருப்பேன். ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, இதே போய் இதெல்லாம் நம்ம அந்த கன்க்ரீட்லாம் திறந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்த பெர்மனெண்ட் உழுவாது. அதெல்லாம் ஒரு நாள் ஒரு 2 நாள் 3 நாள் தான் உழுவோம், பட் இது வந்து நம்மளுக்கு பெர்மனெண்டாக கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாபரா MP40யும் நம்மளோட இந்த டாப்பாக டூபாக ஒரு ஆச்சு என்னது டாப்பு போக்கர் MP40யும் கம்பாரிசன் வந்து நம்ம நிறைய பேர் போட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வார லெவலுக்கு ஒரு கம்பாரிசன் வச்சுக்கிறோம், அது வந்து கூடிய விரைவில் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா நான் கேம் விளாண்டே 1 வாரம் ஆகுது, அது வேறு மட்டும். அதனால் இந்த கம்பாரிசன்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ கம்பாரிசன் கண்டிப்பாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட கம்பாரிசன். ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, டாப் போக்கர் MP40 இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம பயப்படுங்க கோபரா MP40 ஓகேங்களா, ரெண்டுமே ஏதோ விடுங்க. இது மாதிரி உங்களுக்கு கம்பாரிசன் வேணா கீழே கமெண்ட் பண்ணி போயிருங்க. ஓகேங்களா, இது மேலே இந்த வீடியோவில் சத்தியமாக நல்லா பேச முடியலடா சாமி, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இல்லைன்னு இழுத்துட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஆ ஓகே ரைட், இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. இப்போ ஓகே, பாய்.